நான் முதல்ல வந்து என்னோட ப்ரொடியூஸ்க்கு வந்து நன்றி சொல்லியிருக்கேன், சுதர்ஷன் வெங்குட்டி சார். நான் வந்து ஒரு 8 மந்த்ஸ் பேக் அவர் போய் பார்த்தோம். ஸோ பார்க்கும்போது இந்த படம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அவர்கிட்ட காமிச்சேன். அதை பார்த்தோன்னே இது பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு கேட்டார். ஸோ நான் பட்ஜெட்டும் வந்து அவருக்கு கோட் பண்ணேன். ஸோ ஒன்று இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணான்ற ப்ராஜெக்ட் தான் வருமா. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு எல்லாமே புதுசாக புது டீமு அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட் அத்துலோ சம்பவத்தை எனக்கு ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. தென் ஐ ஜஸ்ட் கால் அத்துல் குல்கர்னி. அவர்கிட்ட பேசினவொன்னே அவர் வச்சு மெயில் பண்ணுங்க ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அவருக்கு மெயில் பண்ணேன். அந்த ஸ்னாப்ஸ் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் பாம்பே போயிட்டு அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு சேலரி பேசணும். ஸோ சேம் திங் ஹேப்பன் டு சம்பத். நம்ம அவர்கிட்ட வந்து அதேதான் ஆச்சு. அவருக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் அவர் ரோல் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் இந்த தமிழ் சினிமாவுக்கு. நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் சுதர்ஷன் எம் குமார். ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஐ எம் ஃப்ரம் ரஹ்மான் ஸ்கூல் அதுன்னு. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ என்ன பண்ண போகிறாங்க சும்மா அப்படின்ட்டு தான் போனேன். பட் தேங்க் காட் நான் அவர் மீட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 5-6 சாங் அவருக்கு பெஸ்ட் சாங்ஸ் அவர் கொடுத்தாரு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஆஃபீட் படம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சாங்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல்ஸாக வந்து அவர் கொடுத்தாரு. அதில் நீங்கள் பார்த்த இப்போ வண்டியில் ஒரு வண்டி ஆகட்டும், இல்லை ஏமுச்சி வேணா ஆகட்டும், இல்லை ரன் ஃபார் மல்டிடியூட்னு வேல்முருகன் சார் பாடின பாட்டு, மியூசிக் சேர்ந்த பண்ண பாட்டாகட்டும், எல்லாமே வந்து கண்டிப்பாக ஐட் நம்பர்ஸாக இருக்கும். அதுக்கு லிரிக்ஸ் வந்து கபிலன் சாரும் அதுக்கப்புறம் எஸ்என் சொல்லிட்டு இஸ் அ நியூ காய் 3 பாட்டு எழுதியிருக்காரு. அது எல்லாமே கமர்ஷியலைஸ்டாக இருக்கும். கேமராமேன் யுவராஜ் அன்னைக்கு பாம்பேவா இல்லை தெலுங்குவான்னு தெரில. செக் வாங்கிட்டார பொட்டியா செக்காக பொட்டியான்னு மட்டும் சொல்லுங்க. ஸோ அவர் தான் கேமராமேன். இந்த படத்தை 33 நாள் முடித்தோம். ஸோ அதுக்கு வந்து அவர் ஹெல்ப்லாம் நான் கண்டிப்பாக பண்ணிருக்கவே முடியாது. ஸோ நீ கண்டிப்பாக ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் சாங்ஸ் பார்த்தீங்க. ஸோ அது குவாலிட்டி வந்து கண்டிப்பாக அவரால் தான் முடியும். ஸோ நாங்கள் எல்லாம் டீம் ஒர்க் பண்ணி நான் என்ன எய்ம் பண்ணணும், என்ன வேணும்னு நான் நினச்சினோம், அது ப்ரொடியூசரோட ஹெல்ப்போடு வந்து நாங்கள் அதை பண்ணி முடித்தோம். நெக்ஸ்ட் திங் கைஸ் விவேக் அஷன் எடிட்டர். அவர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மரியான், இப்போ ரீசெண்டாக ஜிகர்தண்டா. ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அவரோட எடிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. கண்டிப்பாக அவரோட எடிட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் திங் வந்து மகேஷ் ஆக்ஷன். ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அவர் வெயிட் நல்லா பண்ணி கொடுத்துருந்தார். நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் டிசைன் விஷ்ணு கோவிந்த் அண்ட் ஸ்ரீசங்கர். நீங்கள் வந்து அட்டகத்தி ஆகட்டும், இல்லை பீஸா ஆகட்டும், இல்லை சூதுகோம் ஆகட்டும், இப்போ ரீசெண்டான ஜிகர்தண்டா ஆகட்டும். ஸோ உங்களுக்கு சவுண்ட் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு, பிகாஸ் லைவ் திங். இப்போது பர்மாவையும் அதே தான், நார்த் மெட்ராஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணோம். ஸோ படம் பார்க்கும்போது நீங்கள் நார்த் மெட்ராஸில் ஒரு சும்மா நீங்கள் காரில் ஒரு ரைட் போன மாதிரி ஒரு அனுபவம் வேணும்னு சொல்லிக்கோசம் லைவ் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து அட்மாஸ்மிக்ஸ் பண்ணியிருக்கோம், 4 டைம்ஸ் ஆர்ஜெக்ஷன் சார் அதை பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் இதில் இருக்கும். கடைசியாக ஒரு இந்த சின்ன படம் தான், இது டீசர் ஆகட்டும், இல்லை ட்ரெய்லர் ஆகட்டும், அது மக்கள்கிட்ட இல்லை உங்களை மாதிரி நல்ல மீடியா பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து எங்கள் அண்ணன் நிக்கலண்ணா. ஸோ அவர் இல்லைன்னா வந்து இந்த படத்துக்கு இப்போ வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஹைப் இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் த டீசர் அண்ட் த போஸ்டர் அதெல்லாம் கரெக்டான பீப்புள் கிட்ட போயிட்டு சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிக்கலண்ணா தான். மற்றபடி நெக்ஸ்ட் திங் வந்து அந்த நெக்ஸ்ட் கேஸ்டர் மைக்கேல். ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் மைக்கேல். ஸோ மைக்கில் நான் ஃபஸ்ட் பார்க்கும்போது சொன்னது தான், ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி ஷேவிங்லாம் பண்ணுறதா தான் தயவு செஞ்சு வராதிங்க. ஒரு 3 மாதம் ஷேவ் பண்ணாமல் இருக்கிறதா தான் என் கூட வாங்கன்னு சொன்னேன். சரி அவரும் 3 மாதம் ஷேவ் பண்ணாமல் என் கூட சுற்றினார், நல்லா நடித்தார். வேறு எங்கேயுமே போல சுற்றினா என் கூட தான் 6 மாதம் சுற்றிட்டு இருந்தார். 7 மணிக்கு மேலே தெத்திடுவோம், ஏன்னா இங்கே வேறு ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேஷ்மி மேனன். அவங்க வந்து செலக்ட் பண்ண முக்கியமான காரணம் வந்து தமிழ் பேசுவாங்க நல்லா. ஸோ எனக்கு வந்து ப்ராம் பண்ணுறதுலாம் பின்னாடி இந்த ப்ராம்லாம் பிடிக்காது. ஸோ தமிழ் பேச ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்றதுக்கோசம் அவங்கள சூஸ் பண்ணது. பட் ரொம்ப லைவான ஆக்ட்ரஸ், ரொம்ப நடிப்பு வந்து ரொம்ப லைவாக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் மது, கார்த்திக், சபேஷ், தீபக், சரத், கனி, இவங்க எல்லாமே வந்து ஷார்ட் ஃபிலிம் அண்ட் தேட்டர் அடிச்சுட்டான். பட் இது படத்தில் வரும்போது மெயின் ஸ்ட்ரீமில் வரும்போது அவங்களோட ஒர்க் வேறு மாதிரி இருக்குது. இதில் மது வந்து ஏற்கனவே ஒரு படம் லீடாக பண்ணிட்டாரு. நான் அவர் சும்மா கேட்டேன் பண்ணுவீங்களா அப்படின்னா பண்ணுறேன்ட்டார். பாஸ் இது நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் அது ஒரு ரோல் தான், பட் பரவாயில்லையானா உங்களுக்கோசம் பண்ணுறான் அப்படின்னு தான் சொன்னார். அது ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் தேங்க் மது.
அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் சம்பத் சார் அந்த அப்துல் என் ரொம்ப குழந்த மாதிரி வந்து என் கூட ஒரு 15 நாள் இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு 10 படம் பண்ண அப்படின்லாம் இல்லை, நான் எது சொன்னாலும் வந்து நடிச்சு கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஜஸ்ட் யூ ஃபீல் சேம் திங் ஃபை யூ விட்னஸ் இன் த ஸ்க்ரீன். நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஏற்கனவே ட்ரெயிலரில் டீசரில் பார்த்துருப்பீங்க அப்துலோட சம்பத் அப்பியரன்ஸ். ஸோ அது உங்களுக்கு தெரியும். மற்றபடி ஒரு விஷயம் என்னன்னா, நான் எம்பிஏ முடிச்சுட்டு வேறு ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ சினிமான்றது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு ட்ரீமாக இருந்தது. ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஒரு 50,000 சம்பாரிச்சு அப்படி இருந்திருக்கலாம். பட் எங்களுக்கு ஒரு 4 ரூமில் ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. இங்கே நிறைய பேர் மீடியாலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க எதுக்குற அதெல்லாம் தேவையாடான்னு கேட்டாங்க. இல்லை சும்மா பார்ப்போம் அப்படின்னு தான் உள்ளே வந்தேன். ஜஸ்ட் ஐ வென்ட் டு நியூயார்க் ஃபிலிம் அகாடமி, அங்கே போயிட்டு டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் முடித்தேன். முடித்தவங்க வந்தால் சரி ஓகே ஸ்டேட் மாதிரி எடுத்து போனால் நியூயார்க் அப்படியே சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனேன். என்னால் வந்து போரூர் வரைக்கும் தான் வர முடிஞ்சது, அதுக்கப்புறம் வரவே முடியல. ரொம்ப நாள் ஆச்சு, ஷேர் ஓட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்காகல. அதுக்கப்புறம் போரூர்லேருந்து எனக்கு வட பண்ணி வரதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ பர்மா ஸ்டார்ட் பண்ணது. ஸோ வந்து இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்லாம் இல்லாமல், சும்மா கமர்ஷியலாக பண்ணலாம் ஒரு சாங்கு அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு 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 சீரியஸ் அஸ்ட் அந்த படத்தில் இருக்கும். ஜஸ்ட் டிட் மை ஜெனின் அட்டம்ப்ட் ஸ்டோரி என்ன வந்து அதுக்கும் புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு காஸ்ட் ரேசிங் சூஸ் பண்ணது. அது கூட வந்து எங்கேயோ கேள்விப்படலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் மூலியமாக தான் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி புதுப்பெட்டு அங்கெல்லாம் போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணோம். ரொம்ப த்ரில்லாக நிறைய விஷயம்லாம் கேள்விப்பட்டோம். அதை வந்து அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணால் ப்ரொடியூசருக்கு எதுவும் கிடைக்காது, எனக்கு மட்டும்தான் அவார்டு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கமர்ஷியலாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் டோட்டலாக கமர்ஷியலாக மாற்றிருக்கோம். ஸோ அதுக்கு தான் சம்பத் சார் அப்துல் சார்லாம் உள்ளே கொண்டு வந்தது. இதை வந்து ஆடியோ வந்து திப்பியூஸுக்கு வாங்கியிருக்காங்க. படத்தை வந்து எஸ்பிஎஸ் சினிமாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 12 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. நீ கண்டிப்பாக உங்கள் ஹெல்ப் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இது நல்ல படம், நல்ல படம் பீப்புள் கிட்ட போய் சேர்க்கறது ஒன்லி மீடியா பீப்புள் மட்டும்தான். நான் வந்து இந்த படத்தை எடுத்ததுக்கு காரணம் 2 பேர், என் ப்ரொடியூசரும் இந்த படத்தை எடுத்துக்க ஒரே ஒரு காரணம், மீடியாவும் ஆடியன்ஸ் நம்பி மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம். வேறு யாரும் நம்பியும் எடுக்கல. இது சும்மா உங்களை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நீ கண்டிப்பாக படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். முன்னாடியே போடுறதுக்கு தான் நானும் நெக்கில் சாரும் பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான், நீங்கள் படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது இந்த வெற்றி நிச்சயம் இல்லை. தேங்க்ஸ் சொல்கிறேன். பர்மாக்கு தெரியல சார், அது இப்போ தான் வந்திருக்கேன் வட பண்ணிக்கு. பட் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம அமெரிக்கான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அது மேபி அதுவும் இருக்குது, மேபி ஒபாமாவா இல்லைன்னு தெரியல. பட் அமெரிக்கான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் பர்மாவுக்கு சம்மந்தம் தான், எதுக்கு தமிழ்நாடுலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் அது நான் பர்மான்னு வச்சோம், ஒரு சில பேர் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படிலாம் கூட ஐப்பு ஏற்றினாங்க. தெரியல பர்மாவுக்கு போகணுன்னா தெரியல, பார்ப்போம். எது சார்? இல்லை ஆக்சுவலாக வந்து நார்த் மெட்ராஸில் பர்மானே ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் 10 கார் சீசிங்கில் அவர் ஒருத்தர். அவர்கிட்ட வந்து NOC-லாம் வாங்கிட்டு தான் அவர் பேர் வச்சுருக்கோம். ஸோ இது அப்புறமா சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டு பேர் சொல்ல வச்சிட்டீங்க. ஸோ அதுதான் சார் காரணம். ஸோ இது ஹீரோவுக்கு அந்த பர்மா இந்த பயங்கரமாக ஹீரோலாம் பேர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் சம்மந்தம் இல்லை. ஸோ ஒரு ரியலான விஷயம் பண்ணணும். பட் அது NOC வாங்கியாச்சு, அது பிரச்சனை. அப்படி தான் சொன்னாங்க, அப்படி தான். திருந்தான் கார் தெஃப்ட் ஆகிடும். கார் சீசிங்கை வந்து ப்ரைவேட் ஃபினான்சிங் வந்து கார் ஃபினான்ஸ் பண்ணி அந்த காரை வந்து ஒரு அட்வான்ஸ் கட்டுவாங்க. அட்வான்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கார் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் கார் டியூவே கட்ட மாட்டாங்க. அப்படி கட்டாத கிட்ட வந்து ஒரு டீம் போயிட்டு ரிகவரி பண்ணுறவங்க, அவங்க தான் அந்த கார் சீஸ் பண்ணுவாங்க. ஓகே 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 சார். இல்லை அப்படி சொல்லலாம்னு பார்த்தோம், அப்புறம் தான் விசாரிச்சோம். எங்களுக்கு பேங்க் ஃபினான்ஸ் பண்ணதே அந்த பேங்க் தான். ஸோ அதை அப்படியே வெளியே பண்ணிட்டோம்.